ஆக்சுவலாக என்னென்னா இது ரொம்ப நல்ல மூவி. ஆக்சுவலாக என்னென்னா ஃப்ரெஷர்ஸாக இருக்காங்க, அவங்க ரொம்ப மெனக்கிட்டு இருக்காங்க. இட் வாஸ் கிரேட் மூவி, நல்ல ஸ்டோரி, பசங்க ஒவ்வொருத்தரும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. யூ டு வாட்ச் ஒன்ஸ் அட்லீஸ்ட். ஆனால் அது ஒன்று மட்டும் தான் டிஃபெக்டை நீங்கள் ஃபீல் பண்ணலாம், அப்படி யாருமே இல்லை. எல்லோரும் பயங்கரம் மெனக்கெட்டு இருக்காங்க, அவங்களாம் ரொம்ப ரொம்ப அதில் பிளெண்ட் ஆகிருக்காங்க அந்த கேரக்டரோட. நீங்கள் அப்படி பார்க்கவே முடியாது ஆக்சுவலாக, அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷஸ் மாதிரியே இல்லை. நீங்கள் படத்தை பாருங்கள், உங்களுக்கு அதோட ஃபீல் தெரியும். மியூசிக் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க, வேற லெவலில் இருக்குது ப்ரோ. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் படத்தை ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம், சூப்பராகவே இருக்குது ப்ரோ. அப்புறம் பார்க்க எல்லாமே புதுசாக இருக்குது ப்ரோ, புது புது ஆளுங்க இருக்கா நடிச்சிருக்காங்க, ரொம்ப நல்லாவே இருக்குது. இது மீறி பேக்ரவுண்ட் ஸ்கோரில் தான் நமக்கு கொஞ்சம் வைபே ஆகுது ப்ரோ, நான் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. எஸ் ப்ரோ, ஃபேமிலியாக பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த மீனவர்கள் கிட்ட இந்த இதில் நடிச்சிருக்காங்க, ரொம்பவே நல்லா இருக்குது ப்ரோ. எல்லாமே அந்த இதுக்கேற்ற மாதிரி சூப்பராக, கேபி அக்கா பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் அந்த இதுலேயும் அப்படியே மூழ்கி நடிச்சிருக்காங்க, வேறு லெவலில் இருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது, வட சென்னை அப்படி கெத்தாக காமிச்சிருக்காங்க. சாங்கு எல்லாமே ஹிட்டு ரஜா. ஆமாம், எல்லாமே ஹிட்டு. ஆமாம், நல்லா இருக்கு ரஜா. நியூ ஃபேஸு தான் ஃபஸ்ட்டு நம்ம வரவேற்கணும், அவங்கக்கிட்ட தான் புதுசு வந்து நம்ம கிடைக்கும். ஆமாம், எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஈக்குவலாக இருக்குது. இவங்க தான் ஹீரோ, இவங்க தான் ஹீரோ இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே வந்து பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க. டைரக்டர் அசிச்சிட்டாரு, சூப்பராக இருக்குது. புது படம் மாதிரியே இல்லை, புதுசாக வந்து பண்ண மாதிரியே இல்லை. ஆக்டர்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணுங்க, நல்ல ஃப்யூச்சர் இருக்குது பசங்களுக்கும். ஆமாம் ரஜா, என்ன அந்த மாதிரி இருக்கக்கூடாது, இப்படி இருந்தால் தானே இவ்வளோ பிரச்சனை. அந்த மாதிரி இருக்கக்கூடாது ராஜா. அதான் ஓவராலாக கண்டிப்பாக நல்லா இருக்குது. க்ரைம் த்ரில்லர் த்ரில்லிங்காக இருக்குது. செகண்ட் ஆஃப் சூப்பராக இருக்குது. பாட்டெல்லாம் எல்லாமே அமேசிங், பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ராஜா. படம் சூப்பராக இருந்தது. தனி கதை சாங் சூப்பராக இருந்தது. நியூ ஃபேஸ் ஆனாலும் எல்லாருமே இன்ஸ்டாகிராம் நல்லா ஃபேமஸ் ஆன ஆள் தானே, எல்லாம் சூப்பராக நடிச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஃபேமிலியோட எல்லாருமே பார்க்கலாம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நிறைய ட்விஸ்ட் இருக்குது படத்தில், படம் ரொம்ப நல்லா இருக்குது. இது ஃபேமிலி மூவி, ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குது, ஃபேமிலியோட பார்க்கலாம். சாங் எல்லாமே சூப்பராக இருக்குது. மியூசிக் வந்துட்டு வட சென்னையில் இருக்கிறவங்க எவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணுவாங்களோ அந்த ஃபீல் அப்படியே கம்ப்ளீட்டாக இருக்குது சாங்ஸ் எல்லாமே. நியூ ஃபேஸஸுங்கிறத தாண்டி எல்லாருமே ரொம்ப ப்யூராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு அந்த புதுசு அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமே இல்லாமல் எல்லாருமே ஆக்டிங் வைஸ் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. கேஸ்டிங், லாங்குவேஜாக இருக்கட்டும், ஸ்லாங் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. புரியல. அந்த நார்த் மெட்ராஸ் பர்சன்ஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நல்லா இருக்குது, இதை நீங்கள் பார்த்தா தான் புரியும். பாருங்க, நல்லா இருக்கும் படம். படம் நல்லா நல்லா இருக்கு, நல்லா பார்க்குறதுக்கு. ஆமாம், நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஃபேமிலியாக பார்க்க நல்லா இருக்கு. கதை ஆ சாங்கெல்லாம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆ நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. என்ன பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க, பட் கிடச்சிருந்தா இன்னும் நல்லா பண்ணியிருப்பாங்க. நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஆ கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா இருந்து ப்ரோ படம், ரிஃபோ நல்லா இருந்து ப்ரோ, நல்லா இருந்து ப்ரோ, சூப்பராக இருந்து ப்ரோ படம். நல்லா தான் ப்ரோ, த்ரில்லிங்காக இருந்து ப்ரோ, ரொம்ப நல்லா இருந்து, ரொம்ப நல்லா இருந்தது படம். பாட்டை எல்லாம் ஃபேமிலியோட பார்க்கலாம், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் பார்க்கலாம் ப்ரோ. ஃபேமிலியோட போய் ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ப்ரோ. வேறு ஏதாவது கேட்கணுமா ப்ரோ? வேறு அதான் ப்ரோ, படத்தில் எல்லாமே நியூ ஃபேஸ் தான் ப்ரோ. ஏன்னா புதுசாக பழைய ஆக்டரை யாரும் பார்க்க முடியாது, ரொம்ப ரேராக தான் இருக்கும். புது ஃபேஸை வச்சு அவரும் தைரியமாக படம் எடுத்துருக்காரு, நாங்களும் அவரை நம்பி இறங்கியிருக்கோம். படத்தை பார்த்துட்டு சொல்லுங்கள், நீங்களே தியேட்டரில் போய் பாருங்க மறக்காமல். ஓகே, தேங்க்யூ.